ஏழு கடல் ஏழு மலை தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அது அந்த அந்த படம் வந்து டெஃபினட்டா என்னோட ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் மூவிஸா இருக்கும். அதான் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நான் ராம்சரோட ஸ்டூடெண்ட் அப்படின்றது. ஏன்னா வந்து எனக்கு தெரியல எவ்வளவு பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு டீச்சர் அமைவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்தந்த அந்தந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல, இப்போ நான் எவ்ரி டைம் ஹாப்பியாக இருக்க முடியாது. சில டைம்ஸ் நான் வந்து கொஞ்சம் லோவில் இருப்பேன், சில டைம்ஸ் வந்து நான் மூடியாக இருப்பேன், சில டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஃபால் வந்து கதையாக இருக்கட்டும், இல்லை என்னோட கேரக்டர் திவ்யான்ற ஒரு அந்த பொண்ணோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏகேவின் அன்பான வணக்கம். அண்ட் இன்னைக்கு ஷோவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் கம்மிங் டிசம்பர் 9th வந்துட்டு ஃபால் அப்படின்ற சீரீஸுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சீரீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்களோ அவங்களாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஷோட கெஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபால் அப்படின்ற வேர்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க நடிப்பை பார்த்து நிறைய பேர் ஃபால் ஆயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் காஜியஸ் தானே எஸ் அஞ்சலி அவர்கள், வெல்கம் டு மை ஷோ. ஹாய். ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்னடா நம்ம துருத்துருத்துன்னு பார்த்துக்கிட்டு ஒரு அஞ்சலி கொஞ்ச நாள் ரொம்ப சீரியஸாகவே இருக்காங்களே சீரீஸில் பார்க்கும் போது அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர ஷாக்காக இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக அவங்க சீரீஸ்லாம். ஸோ எப்படி ஃபால் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபால் வந்து என்கிட்ட நரேஷன் கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து டிசைன் பண்ணிருந்தாங்க. ஐ அம் சோ த ஸ்கிரிப்ட். ஓகே, சோ ஐ செட் எஸ். சூப்பர். பட் இந்த போஸ்டர் பார்க்கும்போது பயங்கரமான காஸ்ட்லாம் உள்ளே இருக்காங்க. எஸ்பி சரண் சார் இருக்காங்க, பூர்ணிமா பாக்யராஜ் மேம் இருக்காங்க, சோனியா அகர்வால் இருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான இதாக இருக்குது. அண்ட் டீசர் பார்த்தப்பவும் ரொம்ப பெரிய ஒரு சஸ்பென்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, நிறைய அவங்க த்ரில்லர்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, அதில் நானும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி வந்து த்ரில்லர் ஷோஸ் பார்க்கணும் அப்படின்னு வந்து யாராவது நினச்சாங்கன்னா அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்காடித்தரில் ஒரு துருத்து துருத்துரும் பார்த்தோம். அண்ட் சில படங்கள்லாம் பார்க்கும் போது நமக்கு அஞ்சலி செம்ம கியூட்டா ஒரு மாதிரி குழந்தைத்தனமா இருக்காங்க. பட் ரீசன்ட் டேஸ்ல அது ஏன் எங்களால் பார்க்க முடியல? ரொம்ப சீரியஸா நீங்க சூஸ் பண்றதுக்கான ரீசன் விழுகிறது பல விதங்கள்ல நாம எடுத்துக்கலாம். லைஃப்ல சில விஷயங்கள் விழுகிறதே லெசனா இருக்கும், சில விஷயங்கள் சார் விழுந்தது ரொம்ப சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபால் அப்படின்றதுல இருக்கிற கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அண்ட் சார் சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபீல் விழுந்ததுல அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பிரிச்சு சொல்லுங்களேன். எனி திங் லைக் எனி எமோஷன்ஸ் லைக் உங்க லைஃப்ல நடந்ததா இருக்கலாம், ஒரு பெரிய லேர்னிங் ஒரு பீரியடா மொமெண்டா இருக்கலாம், சம்திங். I don't want to mention the situation. Okay. But couple of times vandha na you know I fell down and I got up and I got back. Okay. Adhu vandha enakku learning lesson ave da irundhuchu. You know vilundala ange irukka koodadhu, you know vella varanum abindrathu, because yaro nammala kai pidichu கூட்டிட்டு வர்றதுக்கு யாருக்கும் டைம் இல்லை, அது நீங்க தான் பண்ணிக்கணும், பிகாஸ் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு இருக்கு. அண்ட் ஸ்வீட்டா வந்து ஃபால் ஆனது அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டா என்னோட பெட் தான் சொல்லுவேன். இன்ஸ்டாலே பயங்கரமா பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லவ் பெட் ஸ்மெல் இல்லையா? ஓகே, சரி, ஆக்சுவலா யாரு தாங்க தள்ளி விட்டா அவங்கள? இல்ல படத்துல நான் கேக்குறேன், இல்ல இதுல படத்துல கேக்குறேன், ஏன்னா அது ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் வந்து அதுல ஒரு டயலாக் கூட வந்து இத்தனை பேர் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். சோ இது ரியல் லைஃப்ல நான் கேக்குறேன், ஒரு ஒரு டைம்ல என்னைக்காவது நீங்களா எனக்கே தெரியல. நீங்களா அப்படியெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ண அளவுக்கு வந்து எனக்கு ரீசெண்டாக கூட நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. நான் ரொம்ப வந்து
நான் ரொம்ப நம்பிடுவேன் எல்லாரையும். லைக் அவங்க என்னவா பேசுறாங்களோ அதுதான் அவங்க அப்படின்றது வந்து என்னோட மைண்ட் செட்ல வந்து அப்படிதான். அவங்க வந்து அவங்க அப்படிப்பட்டதா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அப்படிப்பட்டவங்க தான். பட் டைம்ஸ் வந்து அவங்க நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. பயங்கரமான லெசன் இருந்திருக்கும்ல. ஆமா ஆமா ஆமா. இல்ல அது லெசன் தான், பட் நம்ம கத்துக்கணும். அது ஐம் ஸ்டில் நாட் லேர்னிங் இட். அதுதான். ஓ, சோ லைக் அது எல்லார் லைஃப்லயும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருக்கும். ஏன்னா வந்து நான் நம்புறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா. யூ கான்ட் சேஞ்ச் இட் பிகாஸ் நோ நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் நீங்க யாரு கூடயும் பேசவே முடியாது. ரைட். அண்ட் இதுல அதே மாதிரி மறந்து போற விஷயம், இந்த படத்துல நாங்க டீசர்ல பார்க்கும்போது நிறைய விஷயம் மறந்துட்டீங்க. கம்ப்ளீட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்றது. சோ அந்த மாதிரி மறக்க நினைக்கிற விஷயம் ஏதாவது லைஃப்ல, லைக் இதெல்லாம் நான் மறந்துடணும்னு நினைக்கிறேன் அடுத்து ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு அப்படின்றது. அந்த மாதிரியும் நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. பர்டிகுலரா ஒரு கப்புள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆர் மேபி 2-3 இன்சிடென்ட்ஸ். எஸ். பட் டீடைலிங்கா சொல்ல முடியாது, பட் நிறைய இருக்கு. முடியல பட் எஸ் இருக்கு. இருக்கு. ஓகே ஃபைன். அண்ட் இப்போ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் கேட்க நினைக்கிறது என்னன்னா, பிக் ஸ்கிரீன்ஸ்ல வரக்கூடிய படங்கள் பெரிய திரையில பாக்குறதுக்கும் அதுல செலிப்ரேஷன்ஸ் அந்த ஒரு கொண்டாட்டமுக்கும் ஓடிடி இப்போ வரும்போது அது நிறைய ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓடிடிக்கு ரொம்ப பழக்கப்பட்டு வராங்க. ஸோ ஆஸ் அ ஹீரோயினா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிக் ஸ்கிரீன் வெர்சஸ் ஓடிடி என்ன 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 நினைக்கிறீங்க, என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? வர்சஸ் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அதை நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது வந்து உங்களை என்டர்டைன் பண்ண தான் எல்லா ஆக்டர்ஸும் காஸ்ட் அண்ட் க்ரூ ட்ரை பண்ணுது. அண்ட் அதே தான் வந்து ஓடிடிலையும் எல்லாருமே வந்து வீட்லேயே உட்காந்துட்டு ஒரு பாப்கார்ன் வச்சுட்டு நீங்கள் படம் பார்த்தா நீங்கள் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ பேசிக்காக வந்து எல்லாரோட இன்டென்ஷனும் ஒன்று தான், அவங்களை என்டர்டைன் பண்ணுறது தான் வந்து அவங்களோட இன்டென்ஷன். ஸோ அது ஓடிடியில் சில படம் வருது, ஓடிடியில் ஐ மீன் தியேட்டரில் சில படம் வருது. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனி. எனக்கு வந்து தியேட்டரில் படம் பார்க்கவும் பிடிக்கும், வீட்டில் வந்து ஓடிடியில் படம் பார்க்கவும் பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்து எவ்ரி டைம் நம் ஒரு படம் வந்து தியேட்டர்ல வந்து ஓடுது அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் கந்த படம் தான் ஓடும். நம்ம எவ்ரிடே போய் பார்க்க முடியாது. கரெக்ட். அண்ட் ஓடிடில வந்து நமக்கு சாய்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம சேனல் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹஸ் டிஃப்ரெண்ட் இருந்தது. இல்ல இது வந்து ஒரு ஹாட்ஸ்டார் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். சோ அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இட்ஸ் தேர் பாஷன். சோ யா. ஓகே ஃபைன். அண்ட் வந்துட்டு இப்போ அஞ்சலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேண்டமாக கேட்குற ஒரு விஷயம், நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தோமோ இன்னமும் அதே மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ், அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீனில் அந்த பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஸோ எப்படி அதோட சீக்ரெட் என்ன? இல்லை நிறைய பேருக்கு என்னென்னா, நீங்கள் வந்து மித்தாவே நிறைய பேர் அது சொல்கிறது என்னென்னா, அஞ்சலி வந்து ஜப்பான்லாம் போய் வந்து ஸ்கின் கேர்லாம் கொரியாலாம் போய் ஸ்கின் கேர்லாம் எடுத்துக்கிறாங்கப்பா அப்படின்றது. இல்லைனா மத்தியானம் வரைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேனா இல்லையான்றது தெரியாது. ஜப்பான் போய் இல்லை ரொம்ப வந்து அழகுக்காக வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை. நான் வந்து அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டியும் நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். நான் என்னோட ஸ்கின் அன்னெசரியா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே. அது நீங்க வந்து என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் ஷூட் இல்லைன்னா வந்து என்னோட ஸ்கின் அப்படியே பிளெயினா ஹாப்பியா ப்ரீத் பண்ண அப்படின்ட்டு விட்டுருவேன். அதை கண்டுக்காம விட்டுடலே நல்லா இருக்கும். அது ரொம்ப நீங்க நோண்டு டிஸ்டர்ப் பண்ணலனால அது நார்மலா தான் இருக்கும். வாவ், பெரிய அட்வைஸ். லேடிஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ பாவக்கதைகள் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேரக்டர் அஞ்சலி இப்படி ஒரு ரோல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணணும், இதை விட தாண்டி சூப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சீரீஸ்க்கான வருகை எப்படி இருக்கு? அதோடைய லைக் இன்வைட் பண்ணுறது எப்படி இன்வைட் பண்ணுறாங்க? கேரக்டர்ஸ் என்ன மாதிரி வருது உங்களுக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பாவக்கதைகள் பண்ணும்போது எனக்கு ஒரு என்ன சொல்றது, நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் லைக் அந்த கேரக்டர் வந்து நம்ம எடுத்து பண்ணா எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றது. பட் அகெயின் வந்து எனக்கு அந்த விக்கிய நேரேஷன் கொடுக்கும்போது எனக்கு ஒரு கிளியரா ஒரு பிக்சர் இருந்துச்சு. இதுதான் நம்ம பண்றோம், அதை நம்ம கம்ஃபர்டபுளா இல்லையா அது மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு. பட்
விக்னேஷ் சிவனோட கான்ஃபிடென்ஸ் என்ன நான் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து என்ன ட்ரை பண்ணிச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ புதுசா இருந்துச்சு நான் பண்றதுக்கு. அது நான் எடுத்து பண்ணும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து அது எனக்கு எப்படி நரேட் பண்ணாங்களோ அப்படி வந்துட்டா போதும் அப்படின்னு, அது பெட்டராகவே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய கேரக்டர்ஸ் மணிமேகலையா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஆடியன்ஸ் மனசுல ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு விஷயம். உங்க ரியல் லைஃப்ல இந்தந்த கேரக்டர்ஸ் எனக்கு அடிக்கடி கனெக்ட் ஆகும், அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நான் நடிச்ச படங்களே எனக்கு கனெக்ட் ஆகும்னா எது எதுன்னு சொல்லுவீங்க? கனெக்ட் ஆகும் அப்படின்னா அந்தந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல, இப்போ நான் எவ்ரி டைம் ஹாப்பியா இருக்க முடியாது, சில டைம்ஸ் நான் வந்து கொஞ்சம் லோலா இருப்பேன், சில டைம்ஸ் வந்து நான் மூடியா இருப்பேன், சில டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஸோ அந்த 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 என்னோட மைண்டுக்கு ஏத்த ஒரு சீன் வந்து அன்னைக்கு வந்து மணிமேகலை வந்து நிறைய பசங்களோட ட்ரீம் கேர்ளா இருந்த சா இப்படி ஒரு பொண்ணு தான் எதிர்பார்த்தேன் அப்படின்றது. ஏன்னா அந்த ஒரு இன்னசென்ஸ் பசங்களுக்குள்ள இருக்கும், அதை கைட் பண்ற ஒரு பொண்ணா இருக்கணும், ஸோ அது சூப்பர்பா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த க்வெஸ்சன் கேட்டேன். ஸோ ஆக்சுவலா ராம் சாரோட ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதில் அவருக்கு வந்துட்டு ரொம்ப செல்லமான ஒருத்தவங்க அவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து லைக் இவரோட மர்ஜ் ஆகிறாங்க அப்படின்னா பெரிய விஷயம். அதில் அஞ்சலி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏழு கடல் ஏழு மலை அடுத்து இருக்கு. ஸோ எப்படி அந்த ஜேர்னி, எப்படி அந்த ராம் சார் வந்து அந்த கோஆர்டினேஷன் எப்படி அது? ஏன்னா அது ஒரு மேஜிக் ஆக்சுவலாக, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் நான் ராம் சாரோட ஸ்டூடெண்ட் அப்படின்றது. ஏன்னா வந்து எனக்கு தெரியல எவ்வளோ பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு டீச்சர் அமைவாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு I learn from the best அப்படின்னு நான் சொல்லுவேன். Okay. And I respect him. And எனக்கு நிறைய மரியாதை இருக்கு அவங்க மேல. அண்ட் அவங்க ஒர்க் மேலேயும் ஆஸ் அ பர்சன் வந்து அவங்க அவங்க எல்லாரையுமே ட்ரீட் பண்ற விதம், எல்லாருக்கிட்டையும் மரியாதையா, எல்லாருக்கிட்டையும் வந்து யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு தான் போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அந்த அவ்வளோ டவுன் டு அர்த், டவுன் டு அர்த்ன்றதோட அது அவரோட அவரோட கேரக்டர் அது. Okay. So, அதெல்லாம் ரொம்ப அட்மைரிங்கா இருக்கும். அண்ட் அவரோட ஒர்க், அவர் கூட ஒர்க் பண்ற விதம், எனக்கு எவ்ரி படம் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கும். சோ உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல சோ இன்னுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், இது இன்னும் வந்து என்னோட பக்கெட்ல ஃபால் ஆகல, இந்த ஒரு கிஃப்ட் வந்து விழுகல இந்த கேரக்டர், ஆனா இதுக்காக நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் அப்படின்னா எந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்களுக்கு ட்ரீம்ல கூட இருக்கும்ல லைக் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு? எனக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. ஓகே, பட் எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக ஏதாவது கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்கு. நெகட்டிவ் ரோல்ஸ் ஏதாவது? ஆமா, இஃப் இட் இஸ் சேலஞ்சிங் வை நாட். ஓகே, பட் அந்த கேரக்டர் வந்து அந்த அந்த படத்துல வந்து அந்த கதையில ரொம்ப வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுவல அந்த கீ ரோல்ஸ் அந்த மாதிரி இன்வால்வ்டா இருக்கணும் அந்த கேரக்டர் அந்த கதையில, சும்மா வந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ அஞ்சலி அவர்கள் வந்து எது ட்ரை பண்ணாலும் அது புதுசா இருக்கும். அந்த வகையில வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸ் ரீசெண்டா வந்து பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். சோ ஃபால் கூட மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வருது. சோ டப்பிங் வைஸ் எப்படி, நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டா பண்ணிருக்கீங்களா இல்ல லாங்குவேஜஸ்? இல்ல, அது வந்து அவங்க அவங்க டெக்னிக்கல் டீம் பண்ணது. ஓகே, சோ உங்களுக்கு இப்ப எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும்? தமிழ், தெலுங்கு, கன்னடா எனக்கு கொஞ்சம் தெரியும், மலையாளமும் கொஞ்சம் தெரியும், அண்ட் ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். ஓகே, இங்கிலீஷ். சூப்பர். அண்ட் ரீசெண்டாக நீங்கள் ரொம்ப லைக் பண்ண மூவி இது? லைக் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் லவ் டுடே ஒரு பயங்கரமான சக்ஸஸ் கொடுத்தது, அண்ட் காந்தரா இதில் கன்னடாவில். ஸோ எது வந்து உங்களை ரீசெண்ட் டேஸில் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு மூவி? ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான மூவிஸ், நீங்கள் சொன்ன ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, லைட் ஹார்ட்டட் குட் மூவி ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து ரொம்ப உங்களை உள்ளே கொண்டு போய் வந்து எமோஷனலா நீங்க உள்ள வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு படம். சோ போத் ஆர் ஈக்குவலி குட் அண்ட் டிஃபரண்ட், யூனோ பிளாட்ஃபார்ம், டிஃபரண்ட் ஜர்னர்னு சொல்லலாம் ரெண்டுமே. ஓகே, சோ இது உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நீங்க சம் ரீசன்ஸ் நான் இது வந்து பண்ண முடியாம போயிடுச்சு, எனக்கு வந்துச்சு பட் நான் விட்டுட்டேன், பட் அது வந்து பயங்கரமா போச்சு ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ரிவீல் பண்ண முடியுமா? இல்ல, ஆக்சுவலா அந்த மாதிரி என் மைண்ட்ல ஒண்ணுமே இல்ல, நான் தெரியாம மிஸ் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. இந்த க்வெஸ்சன் எவ்ரி டைம் கேக்கும் போது எனக்கு வந்து ஆன்சரே இல்ல.
நான் மிஸ் பண்ணிருப்பேன், கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டேன், கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம், டேட்ஸ் இல்லாம இருக்கலாம். ஏ உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றேன், உங்ககிட்ட எனக்கு ஏன் வரைக்கும் அந்த நியூஸ் நான் கேள்விப்படல. ஓகே ஃபைன். அண்ட் இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அஞ்சலிக்கான ஃபேன்ஸ் கூட்டம், சென்னையில் தமிழ்நாடு லெவலில் பார்த்தா ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அடுத்த அஞ்சலி என்ன மைண்டில் வச்சுருக்காங்க? ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு லைக் எனக்கு இந்த மாதிரி அடுத்த ஒரு மூவ் இருக்குது அப்படின்னா இந்த ஏழு கடல் ஏழு மலை தாண்டி வேறு ஏழு கடல் ஏழு கடல் ஏழு மலை தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். அது அந்த அந்த படம் வந்து டெஃபினட்டாக என்னோட ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் மூவிஸாக இருக்கும். அண்ட் டு பி ஃப்ரேங்க் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. ஏன்னா அந்த மாதிரி எப்படி யோசிக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. ராம்சர் கிட்ட நான் கேட்டாரு, எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு. அது ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு, கேட்கவும் புதுசா இருந்துச்சு, நடிக்கவும் புதுசா இருந்துச்சு. அண்ட் வெரி சேலஞ்சிங் ரோல் அண்ட் வெரி சேலஞ்சிங் மூவி. ஓகே, இந்த ஃபால் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஜென்ரலாக என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால் தூக்கத்தில் டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கும், கனவு ரவான்னு எதிரிச்சு உட்காந்துருவோம். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயமே நமக்கு பயமுறுத்துவோம். ஸோ இதோட ஷார்ட் பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாடியில் ஒரு பெரிய ஹைட்டில் இருந்து, ஸோ ஏதாவது ஸ்டண்ட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிங்களா? லைக் ஏதாவது பயங்கரமான சேலஞ்சிங்கான விஷயம் இருந்தது அந்த படத்தில்? ஆமாம், அந்த ஃபால் வந்து நாங்கள் ஷூட் பண்ண விதமே வந்து அந்த நைட்டில் அந்த ரோப் போட்டு அதை மேலே வந்து டப்புன்னு அந்த காரில் விழுந்துட்டு இருக்கோம். ஸோ மல்டிபிள் ஷார்ட்ஸ் நீங்களே ட்ரை பண்ணீங்களா? அது ஆமா, ஒன்னு ரெண்டு ஷார்ட்ஸ் தவிர மிச்சது வந்து நான் பண்ணதா. சூப்பர். ஒன்னு ரெண்டு ஷார்ட் டெஃபினட்டா பாடி டபுள் பண்ணாங்க. ஓ சமங்க. ஸோ அந்தந்த மாதிரி மொமெண்ட்ல எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் ட்ரை பண்ணும்போது? ஆக்சுவலா அது ஃபாலுக்கு முன்னாடி ஜான்சில வந்து ஸ்டண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கத்துக்கிட்டேன், எனக்கு வந்து அந்த யானிக் பென் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து ஸ்டன்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, அந்த மூவ்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டன்ட்ஸ் பண்ணது. ஸோ அதனால ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து பாடி மேலே கண்ட்ரோல் இருக்கும், அதனால ஸ்டன்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து எனக்கு எனக்கு ஹைட்ஸ்னா பயம் பெருசாக இல்லை. ஸோ அதனால வந்து நானே ரோபோட்டிக் கீழே இறங்க சொல்லுவேன். ஓகே. ஸோ அதனால அந்த விஷயங்கள் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுங்க. பெரிய பயம், ஹைட் பெரிய பயம் இல்லை? இல்லை, ஹைட்டு பெரிய பயமே கிடையாது. ஓகே, அஞ்சலிக்கு பயம் கிடையாதுப்பா ஹைட் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபைனலி லைக் வந்து இந்த படம் ஃபால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனசை வந்து தைரியப்படுத்துச்சு? லைக் இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவியாக எங்களுக்கு கெரியரில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு? அண்ட் கமிங் டிசம்பர் 9th ரிலீஸ் ஆகுது, மக்களுக்கு இதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபால் வந்து கதையாக இருக்கட்டும், இல்லை என்னோட கேரக்டர் திவ்யான்ற ஒரு அந்த பொண்ணோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த 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 பொண்ணோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அவங்க எப்படிப்பட்ட ஒரு 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 கேர்ள், அவங்க என்ன இது என்ன வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த கதையில் கதையை வந்து கதையை வந்து அந்த அந்த பொண்ணு வந்து ஃபால் ஆகுறது அது ஏன் அப்படின்றது தான் வந்து கதை, ஏன் எப்படி அப்படின்றது தான் கதை. ஸோ வந்து அவ்வளோ மெயின் நாட் வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 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 ரொம்ப பிடிச்சது வந்து படத்தில் வந்து அது ஒன்று. அப்புறம் வந்து யா ஆப்வியஸா வந்து டெக்னிக்கல் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அண்ட் டைரக்டர் சித்தார்த் சூப்பர். சோ ஹி ஹஸ் டன் an excellent job. ஓகே. ஸோ இப்போது வந்து அந்த ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதை தாண்டி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஹெல்த்தியான ஒரு விஷயம் என்னென்னா ஹீரோயின்ஸை வச்சு மேஜராக நிறைய கதைகள் நகர்கிறது அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் பண்ண எல்லா படமுமே வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு, இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.